ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வாங்கிட்டு நான் ஒரு 3 மந்த் கிட்டே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வாங்க இது என்னென்னு பார்க்கலாம். இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மசாஜ் கன் அப்படின்ட்டு. இது அடல்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போது அம்மா அப்பா இல்லை தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் கூட இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணுறது இல்லை வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணலாம். இது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலி நிறைய பேர் மசாஜ் கன்று தான், பட் இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் வாங்கின இந்த பிராண்டில் வந்துட்டு 10 ஹெட் இருக்கிற மாதிரி நான் வாங்கினேன். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு வேரி ஆகும், ஏன்னா 10 ஹெட் இருந்தால் ஒரு ப்ரைஸ் இருக்கும். சில இதில் நான் பார்த்துருக்கேன் 6 ஹெட் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற ரேட் இருக்கும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கிற இந்த பிராண்டில் வந்துட்டு 30 அளவுக்கு ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்குது. மற்ற இதில் நான் பார்த்த வரைக்கும் அது 6 ஸ்பீட் தான் இருக்கும், 6 லெவல்ஸ் தான் போக முடியும். இதில் வந்து 30 லெவல்ஸ் வரைக்கும் போகலாம். அது மாதிரி 10 ஹெட் இருக்குது. சிலதில் பார்த்திங்கன்னா 6 ஹெட் தான் இருக்கும். சிலதில் வந்து 12 அளவுக்கு கூட ஸ்பீட் லிமிட்ஸ் போகிற அளவுக்கு கூட நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு இது ஓகேவாக தோணுச்சு, நான் இது வாங்கினேன். இது வந்து நம்ம 2 ஹவர்ஸ்க்கு நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கண்டினியூவாக 6 ஹவர்ஸ்க்கு இது ரன் ஆகும். ஸோ இது 6 ஹவர்ஸ்க்கு கண்டினியூவாக நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் 10 ஹெட் வர்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு ஹெட்டு வந்து ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் கேட்லாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, எந்த ஹெட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்லாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹெட்டெல்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த பேக் சைடு ஸ்க்ரீனில் ஸ்பீடும் பேட்டரியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு சார்ஜ் போட்டுக்கணும், அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எடுத்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருந்துச்சு. நான் இப்போ உங்களுக்கு ஹெட்டு என்னென்ன எப்படி இருக்குது என்னென்னு காமிக்கிறேன். ஸோ அதுபோல் அந்த 10 ஹெட்டில் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒரு 5 தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஷோல்டரில் இல்லை ஹிப்பில் லெக்கில் இவ்வளோ தான் நம்ம மோஸ்ட்லி மசாஜ் பண்ணுவோம். இதுக்கே வந்துட்டு ஒரு 4 to 5 தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த ரவுண்ட் பால் மாதிரி இருக்குல்ல, இது தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 ஹெட்டு மட்டுமே நம்ம ஒரு 3 இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஹீல் பெயின்லாம் நிறைய பேருக்கு வருது இல்லைங்களா, குதிகால் வலி அதுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹிப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது ஸ்பீட் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த 18 இருக்கிறது வந்து பேட்டரி லெவலு. நான் இது வந்துட்டு வந்த புதுசில் எனக்கு 80 தான் இருந்துச்சு, அதுவே எனக்கு எப்படியும் ஒரு 10 டேஸ்கிட்ட ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வைப்பேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு எப்படியும் இதுவே அந்த 80% வந்து எனக்கு 10 டேஸ்கிட்ட வந்துச்சு. பேட்டரி லெவல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதில். ஸோ இதில் ஸ்பீட் லெவல் வந்து 30 வரைக்கும் இருக்கிறதுனால நம்மளோட பெயினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹெட்டு பார்த்திங்கன்னா அந்த கர்வாக வர்றது, இது வந்துட்டு நம்ம ஷோல்டருக்கு, அப்புறம் நீ பெயினுக்கு, நெக்குக்கு, இதுக்கெலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த நீக்கு யூஸ் பண்ணுற அந்த கர்வ் வந்து லெக்குக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன். இப்போது கால் வலி ரொம்ப இருக்குது அப்படின்னா நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் மசாஜ் பண்ணுவேன் காலுக்கு. ஸோ அது நம்ம மசாஜ் வச்சுட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்றப்போ நமக்கு சுத்தமாகவே பெயினே இருக்காது. நான் அது ஸ்பீட் வந்து லோவாக தான் வச்சுருக்கேன், இது இப்படி தான் மசாஜ் பண்ணோம். நீங்கள் நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு எப்படின்னு பாருங்கள். நான் இதை இங்கே யூஎஸில் வாங்கினேன், எனக்கு வந்துட்டு 30 something 40 something என்னவோ ஆச்சு, ப்ரைஸ் மறந்துட்டேன் நான். நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு அமேசானில் செக் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரைஸ் இருக்குன்னு. பட் இது வந்துட்டு 1000லேருந்தும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஸ்பீட் அந்த ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். ஒரு 2 to 3 தௌசண்ட் ரேஞ்சில் வாங்கினா நம்ம ஊரில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.